ஏ ஹாய் கைஸ், இனி நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சேனல்ல நிறைய ஹாரர் பிலிம்ஸ் நான் போடுவேன். ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல எந்த ஒரு ஹாரர் மூவி பார்த்தாலும் பார்த்த மாதிரியே இல்ல, எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே இல்லாம சல்லுன்னு இருந்தது. அப்படிதான் உங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு அப்படி ஃபீல் ஆக போறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹாரர் பிலிம் வந்து சும்மா வேற லெவல். இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படத்தை உன்னிப்பா கவனிங்க. நான் சொல்ல போற ஒவ்வொரு டீடைலும் ஒவ்வொரு சீன்லயும் உங்களுக்கு ஷாக்கிங்க கொடுக்க போகுது. சும்மா நம்மள அலறல்லே வச்சிருக்க போற படம் தான் இது. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கன வேற லெவல் படம்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஒரு சிங்கிள் மதர் அவங்களுடைய ரெண்டு சின்ன பொண்ணுங்களை கூப்பிட்டுக்கிட்டு சொந்த பந்தங்கள் யாருமே இல்லாத ஒரு ஊருக்குள்ள தனியா வாழ்றதுக்காக ஒரு வித்தியாசமான வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு பார்க்கவே ரொம்ப கிரீப்பியா இருக்குது. அந்த வீட்டுக்குள்ள ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். நீங்க எவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இதுல கண்டுபிடிங்க பாக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட கொடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் நெஞ்சை பதற வைக்கும் ஒரு படம் தான் இந்த இன்சிடென்ட் இன் கோஸ்ட்லேண்ட். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த படத்துக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீன்ல ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார் ஒரு ஊரோடைய எல்லையிலிருந்து இன்னொரு ஊரோட எல்லைக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த காருக்குள்ள ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க ஒரு சிங்கிள் மதர், கூடவே ரெண்டு சின்ன பொண்ணுங்க இருக்காங்க, டீனேஜர்ஸ். ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு பேர் வேறா, பெரிய பொண்ணு பேர் பெத். பெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் கிரீப்பியா இருப்பா, கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு. அவளுக்கு வந்து ஹாரர்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஒரு ரைட்டர் ஆகணும்ன்றது ஆசை. ரொம்ப ஹாரிஃபையிங்கான ஒரு ஸ்டோரி எழுதணும், ஒரு புக் எழுதணும்ன்றது ஆசை. இப்போ கூட ஒரு புக்கை அவங்க அம்மாவுக்கு வாசி காட்டிட்டு இருக்கா. இது வந்து வெராக்கு வந்து பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் இவன் இப்படிதான் ஹாரராகவே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் பெத்தை வந்து அவங்க அம்மா பாராட்டுறாங்க, சூப்பராக எழுதியிருக்கா, கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எப்பவுமே நீங்கள் இப்படி தான் சொல்றீங்கன்னும் போது, ஆமா எப்பவுமே நான் அப்படி தான் சொல்வேன், ஆனால் இந்த தடவை உண்மையிலே இவன் நல்லா எழுதியிருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்கும்போது, திடீர்னு பின்னாடி ஒரு பயங்கரமான ஹாரன் சவுண்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தா ரொம்ப கிரீப்பியாக ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வருது. சோ அந்த வண்டி அப்படியே ஓவர்டேக் பண்ணி போகும்போது இவங்களுக்கு உள்ள இருந்து ஏதோ ஒரு உருவம் கை காட்டுது. நம்ம பெத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹாரர்லாம் பிடிங்கன்றதுனால கொஞ்சம் கூட பயப்படாம கை காட்டுறாங்க, அவங்க அம்மாவும் கை காட்டுறாங்க. ஆனா பின்னாடி வந்து நம்ம வேற கொஞ்சம் பயந்து போய் கை காமிச்சிட்டு கடைசியில் நடுவரில் காமிச்சு விட்டுறான். சோ இந்த கார் அப்படியே போகுது. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நிக்கிறாங்க ஒரு ஸ்டே. சோ உள்ள இந்த பெத்துன்ற பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து அவளுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டே இருக்கும்போது, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்க லேடி கேட்கறாங்க, என்ன இந்த பக்கம் டிராவல் பண்ணி போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுக்கு இவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல இந்த ஊருக்கு நாங்க தங்க வந்திருக்கோம், இங்க எங்க ஆன்டி இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க வீடை வந்து நாங்க தான் டேக் ஓவர் பண்ண போறோம், அதுக்கப்புறம் அங்கதான் இருக்க போகும். யாருன்னு சொன்னே அவங்க ஒரு பேர் சொல்றாங்க. ஓ அந்த லேடியா, பிரெஞ்சு லேடியா, அந்த வீடே பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குமே, அவங்க பயங்கரமான பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்களே, இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது, அப்பதான் பெத் வெளியில நோட் பண்றாங்க, அந்த ஐஸ்கிரீம் வண்டி இன்னும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது இவங்க பாக்குறாங்க. என்னது இது இங்கேயும் வந்திருக்கு, சரி ஓகே பெட்ரோல் போட வந்திருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலியை வந்து டார்கெட் பண்ணி கொலை பண்ற சைக்கோங்க. அதான் அவங்க தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இங்க பாரு நேரா வந்து அம்மா அப்பாவை கொண்டுட்டு வீட்டில் இருக்க பசங்களை அப்படியே பிடிச்சி வச்சுக்கின்னு அந்த வீட்டிலே ஸ்டே பண்ணி பண்ணுங்களா அவனுங்க அப்படின்ற மாதிரி அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. இதுனா உன் கதை விட ரொம்ப மோசமா இருக்கு, கதை கதையா விடுறானுங்கடா எல்லாரும் அப்படின்ற மாதிரி நம்ம வெரா பொண்ணு சொல்லிட்டே இருக்க, அவங்க அம்மா வந்து கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நேரா அவங்க வந்து சேர வேண்டிய வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. அதாவது இந்த அம்மா இருக்காங்களா அவங்களுடைய தங்கச்சி பிள்ளைக்கு அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த சொத்தி இவங்களுக்கு தான், அதனால எங்க தங்கலான வந்திருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள போகும்போதே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பொம்மைகள் இருக்கு. அவங்க இந்த மாதிரி கிரீப்பியான பொம்மைகளை கலெக்ட் பண்றவங்க போல இருக்கு. ஸோ இந்த ரூம் அந்த ரூம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பெத்துடைய ரூம்ல வந்து ஒரு கண்ணாடி இருக்குது, அது வந்து ஒரு பசில் மாதிரி இருக்குது. இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்க, இது ஒரு சைனீஸ் பசில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் அமுக்குறாங்க. அந்த பட்டன் அமுக்குன உடனே கண்ணாடி திடீர்னு ஓப்பன் ஆகி உள்ள இருந்து ஒரு பொம்மை, ரொம்ப கொடூரமா இருக்கு அந்த பொம்மை, அது வந்து பயமுத்துற மாதிரி ஒரு சிரிப்பு சிரிக்கும் பாருங்க. வேற வந்து பயந்தே போயிடா. இப்ப பெத்தை தான் காட்டுறாங்க. பெத்த அவளுடைய வேலையெல்லாம் அவளுடைய பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு கையில பாக்குற ரத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவருக்கு வந்து பிளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவங்களுடைய முதல் பீரியட்ஸ் போல இருக்க அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தவங்க ரொம்ப பயந்துட, அவங்க அம்மா வந்து ரொம்ப பேம்பர்ஸ் பண்றாங்க. இது வந்து வெராக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வெராக்கு வந்து ஒரு இது இருக்கு, ஒரு பொசசிவ்னஸ் இருக்கு. அம்மாவுக்கு வந்து பெத்து தான் முக்கியம், நான் முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. எப்ப பாரு அவளே நல்லா பாத்துக்கோங்க சொல்லிட்டு கேட்டுறாவ. ஆனா வந்து இங்க பாரு ரெண்டு பேருமே ஒண்ணு தான், நீ ஏன் இப்படி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டிட்டு உள்ள போக, இவளுக்கு இது பிடிக்கவே இல்லை. எப்ப பார்த்தாலும் பெத்து பெத்து பெத்துன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி கடுப்புல கத்துறா. ஏன்னா இந்த வெராவுடைய மென்டாலிட்டி அப்படி இருக்கு, எது கிடைத்தாலும் ஈஸியா வந்து ஹர்ட் ஆயிடுவா. சரின்னு சொல்லிட்டு உள்ள வரா, இது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது, இப்போ ரெண்டு பசங்களும் பொருட்கள் எடுத்துட்டு வச்சுட்டு கீழே தொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னது இது இப்படி ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி கீழே என்ன நடந்ததுன்றத நமக்கு காட்டுறாங்க. இந்த அம்மா வந்து ஃபோனில் சிக்னல் கிடைக்காம ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு ஒரு காரிடோரில் நின்றுட்டு இருக்கும்போது, இப்போ திடீர்னு ஒரு மலை மாடு மாதிரி ஒரு உருவம் எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க, ஓடி வந்து ஒரே அடிக்கிறான் இந்த அம்மாவை. அவங்க அப்படியே செவுத்தில் அடித்து அப்படியே கொலாப்ஸ் ஆகி கீழே விடுறாங்க. பொம்மை இருக்கு, இந்த செராமிக்லான பொம்மை எடுத்து மண்டையிலே அடிக்கிறான். அவ்வளோதான் அவங்க அந்த இடத்துல மட்டை. ஒரு கொடூரமான சைக்கோ இவன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோடைய ஸ்கர்ட்டை தூக்கி பார்த்து மூந்து பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சைக்கோ இவன். ஆனால் இவனுடைய ஆட்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன வளர்ச்சி இல்லாத மாதிரி தான் இருக்கான். இப்போ சத்தம் கேட்ட பொண்ணுங்க ரெண்டு பேரும் அப்படியே
கீழே வர அவனை பார்த்தோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ன பண்றானா, ரெண்டு பேருடைய தலைமுடியை அப்படியே பிடிச்சி தர தர தரத்தரன்னு இழுத்துட்டு போறான். அப்படி போகும்போது இவன் மட்டும் இந்த வீட்டுக்குள்ளே இல்லை, ஏதோ ஒரு லேடி மாதிரி இருக்குது, இது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்ல தெரியல. அப்படியே நடுவரில் காட்டுது நம்ம வெரா கிட்ட. ஸோ இவங்ககிட்ட தான் வந்து நம்ம வெரா நடுவரில் காட்டிருக்காங்க போல இருக்கு. இவன் தர தரன்னு பேஸ்மெண்ட்டுக்கு இழுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் தூக்கி அடிச்சுட்டு அப்படியே நம்ம பெத்தை தூக்கி எங்க ஸ்மெல் பண்ணி பாக்குறான் பாருங்க. இப்போ அவங்க பீரியட்ஸ்ல இருக்காங்க இல்லையா, ஸோ என்ன பண்றானா தூக்கி செவிட்டி அடிச்சிடறான். அதுக்கப்புறம் பெத்தை அப்படியே தூக்கி ஸ்மெல் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, தர தரன்னு ஒரு இருட்டு ரூம்குள்ள எழுத்துட்டு போவ நம்ம வெரா வந்து அப்படியே பெத்தை பார்த்து என்ன காப்பாற்ற மாட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. நம்ம பெத்தால என்ன பண்ண முடியும், அப்படியே பயந்து போய் என்ன பண்றாங்கன்னா படிக்கட்ல வேக வேகமா ஏறி மேலே வந்து எப்படியாவது தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு டோரை தட்டிட்டு இருக்காங்க. இந்த டோரை நல்லா பாத்துக்கோங்க, இந்த ஆம்பளையா பொம்பளையானே தெரியலன்னு சொன்ன தெரியுமா, அது வந்து ஒரே அடி நம்ம பெத்தை அடிச்சு தர தரன்னு இழுத்துன்னு வந்து இந்த பேஸ்மெண்ட் படிக்கட்டில் போட்டுட்டு ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அப்பதான் நம்ம அம்மாவுடைய என்ட்ரி வந்து அவனை ஒரே அடி அடிக்கிறாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பயங்கரமான கைகலப்பை ஏற்படுத்து. அவன் கத்திய வச்சு குத்துறான் இந்த அம்மாவை, இவங்க விடுற மாதிரி இல்லை, என்னுடைய பொண்ணை நான் காப்பாத்தியே தீருவேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெத்தால பார்க்க முடியல, அப்படியே கதுவை லாக் பண்ணிக்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கதுவு ஓப்பன் ஆகுது, யாருன்னு பார்த்தா பொத்துன்னு அந்த ஆள் வந்து விடுறான். பின்னாடியே அம்மா ரத்த கலரே வராங்க, நான் வந்துட்டேன் உன்னை காப்பாத்த வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கீழே இருந்து நம்ம வெராவுடைய சவுண்டு, அவன் ரேப் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. இவங்க போறாங்க எகிரி அந்த மலமாடு மேலேயே உட்காந்து இவங்க கையில இருந்த அந்த கிளாஸை வச்சு நெஞ்சிலேயே சக்கு சக்கு சக்குன்னு சொல்லிட்டு குத்தி சாகடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்துட்டு நம்ம பெத் கத்துறாங்க, அம்மாவும் பின்னாடி பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்தா அந்த ஆளு அப்படியே அவன் கழுத்துலையும் அதை இறக்குறாங்க. கட் பண்ண அம்மான்னு கத்திக்கிட்டு ஒரு பெட்ல இருந்து ஒரு நல்லா வளர்ந்த ஒரு பொண்ணு கீழே விழுறாங்க. இவங்க வேற யாருமே கிடையாது, பெத்து. ஸோ சின்ன வயசுல அவங்களுக்கு நடந்த இப்படி ஒரு கொடூரமான இன்சிடென்ட்ல இருந்து இவங்க வெளியிலே வரல போல இருக்கு. அந்த இன்சிடென்ட் அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்றதெல்லாம் நம்ம கிட்ட காட்டல. இங்க நல்லா வளர்ந்து ஒரு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா செட்டில் ஆயிருக்காங்க நம்ம பெத். ஸோ அந்த கனவுல இருந்து கொடூரமா கத்தி கத்தி அழுதுட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. இப்போ நம்ம பெத் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ஹாரர் ரைட்டரா மாறிட்டாங்க. ஸோ இப்போ ஒரு புக்கை வந்து இன்சிடென்ட் இன் கோஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப வைரலா ஃபேமஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கதையில நடந்த விஷயங்கள் இவங்க அந்த இன்சிடென்ட்டை வந்து அப்படியே எழுதியிருக்காங்க போல இருக்குது. அது ரொம்ப ரியலா இருக்கிறதுனால ரொம்பவே ஃபேமஸா போயிட்டு இருக்குது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த இன்டர்வியூ லேடியை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியா இவங்க ஒரு லைஃப் இங்க லீட் பண்ணிட்டு இருக்க திடீர்னு ஒரு கால் வருது. அந்த கால்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதறல் சவுண்ட் கேக்குது. அந்த சின்ன வயசுல நடந்த அதே கதறல் சவுண்ட் இவங்களுக்கு கேக்குது. யாருன்னு பார்த்தா இவங்க தங்கச்சி தான். என்ன உற்றாத பிளீசனை காப்பாத்த அவங்க மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருக்கா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஒரு பக்கம் நமக்கும் ஒன்றும் புரியல. அம்மா எங்க அம்மா எங்கன்னு மட்டும் தான் இவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஃபோன் கட் ஆயிடுது. ஃபோன் போட்டா போல அங்கே ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புட்டி படிக்கலாம் தூக்கிட்டு சிட்டிலேருந்து அந்த சிட்டிலேருந்து ஒரு ரொம்ப தூரம் தள்ளி இருக்க ஒரு பழைய கிராமத்துக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கிட்ட இறங்குறாங்க. இந்த வீடு வேற எந்த வீடும் இல்லை, ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்தோம்லையே அந்த வீடு தான். அந்த டோர் பார்த்துக்கிட்டீங்களா. ஸோ கதவு தட்டுறாங்க, பார்த்தா உள்ளேருந்து யாருமே வரல. வெளியில அவங்க அம்மா ரொம்ப கேஷுவலாக துணி காய போட்டுட்டு இருக்காங்க. அம்மான்னு சொல்லிட்டு போன உடனே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போறாங்க. இவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. என்னம்மா கால் வந்தது பயந்தே போயிட்டமான்னு போது அதெல்லாம் அப்படிதான்மா இனிமையாக வந்து இன்சிடென்ட்லேருந்து வெளியில் வரலன்றது அவங்க சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா நம்ம வெரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கா அந்த ஒரு இன்சிடென்ட் அப்புறமா. இன்னுமே வந்து அது நடந்துட்டு இருக்கிறதா வந்து அவர் கத்திட்டு இருக்கா. இதெல்லாம் பேசுகிறாங்க ராத்திரி. சரி நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அந்த கண்ணாடியை பார்க்குறாங்க, அந்த பொம்மை இருக்கிற கண்ணாடியை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி வெல்லாம் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப மன்னிச்சுக்கோங்கம்மா, நான் உன்னையும் வெறாவையும் இப்படி விட்டுட்டு நான் போயிட்டேன் தனியாக மாதிரி சொல்லும்போது சே அதுக்கெல்லாம் கவலைப்படாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டே இருக்கும்போது இப்போ திடீர்னு கதறல் சவுண்ட் கேட்குது. நம்ம பெத்துக்கு தூக்கி வாரி போகிறது. ஏன்னா அந்த சின்ன வயசில் என்ன கதறினாலோ அதே கதறல் சவுண்ட் கேட்குது. எங்கம்மா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளை பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சிருக்கம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் சாவி இருக்கும், ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு கட்டில் கடியில் அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. பேஸ்மெண்ட்ல ரொம்ப அழுக்கான ட்ரெஸ், உடம்பு ஃபுல்லாக காயங்கள். சரி இவங்க பைத்தியம் பிடிச்சி போயிருந்ததுன்னா காயங்கள் எப்படி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு டவுட் வரும். என்னன்னு பார்த்தா அவங்களே அவங்க ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, போய் இடிச்சுக்கிறாங்க யாரோ தூக்கி போடுற மாதிரி. அவங்க கையை அவங்க முறுக்கிட்டு யாரோ கையை முறுக்கிற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. ஸோ அதனால தான் இப்படி அடிபட்டுருக்கு. ஸோ இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்த்து இவங்க கதரை அவள் பார்க்குறா, பெத் என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்க அழ, என்னடா இப்படி ஒரு கொடுமையில் இருக்கோமே, ஒரு சின்ன இன்சிடென்ட் இப்படி வாழ்க்கையை மாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. அம்மா மடியில் பார்த்துக்கிட்டு என்னமா பண்ணுறது நம்ம தலையெழுத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அழ. அப்போ கூட வேற ஏதோ ஒரு இன்டர்வியூ தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு ராத்திரி ஒரு முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா அந்த கண்ணாடி, அந்த கண்ணாடியில் உள்ள ஒரு பொம்மை இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இவங்களுக்கு. அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்துட்டு அது கிட்ட போகும்போது திடீர்னு அது ஒரு ஆட்டம் ஆடம் பாருங்க. அப்படியே பிடிச்சி அந்த கண்ணாடிக்குள்ள உள்ள எடுத்துட்டு நம்ம பெத்து துடிச்சு பிடிச்சி ஏந்துக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா கனவு. ஸோ அப்படியே ஏந்திச்சு வராங்க. சரி வெறாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வெறாவை பார்க்கலான்னு பார்த்தா உடம்பு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சூடு வச்ச மாதிரி தழும்புகள் நிறைய இருக்குது. இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்லி அழுகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சூடு வைக்க வேணாம்னு சொல்லி நான் ரொம்ப நல்ல
பொண்ணு, நான் அசைஞ்சாலே எனக்கு சூடு வைக்கிறாங்க, என்னை காப்பாத்து பிளீஸ், என்னை வந்து அவங்க டார்ச்சர் பண்ண வேண்டாம் சொல்லு பிளீஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இவங்க அழுதுகிட்டே ஐயோ என்னதான் நடக்குதுங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவங்க நின்றுட்டு இருக்க, திடீர்னு வந்துட்டானுங்க வந்துட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுறாங்க. இவங்க வந்துடுறாங்க, என்னடா இப்படி பாதிக்கப்பட்டிருக்காளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே அம்மாவை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளில வந்து பார்த்தா ஒரு கருப்பு நாய் நின்றுகிட்டு இவங்க அப்படியே முறைச்சு பாக்குது. கொடூரமான நாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க அம்மா வந்து ஏச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வரட்டி விட்டுறாங்க. இப்ப நேரம் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, என்னம்மா இதை டாக்டர் கிட்டே கூட்டு போய் காட்டலாமான்ற மாதிரி சொல்லும் போது எல்லாமே ட்ரை பண்ணிட்டோமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அவ ஆழ மனசுல அது இறங்கிடுச்சுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டே இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அம்மாவை படுக்க வச்சுட்டு சரி நம்மளும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு அவங்க ரூம் கண்ணாடியில பாத்தீங்கன்னா ஹெல்ப் மீன் போட்டுருக்கு. ஏன்னா அது ஹெல்ப் மீன் போட்டுருக்கு, ஒருவேளை நம்ம வெறாவா இருக்கும்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி கீழே ஓடி போய் பார்த்தா வெறா வந்து ஒரு பெட்ல இருக்காங்க. அவங்களுக்கு மேக்கப் போடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு பார்பி டால் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அவங்க கை வந்து கட்டில் ஹேண்ட் காஃப் போடப்பட்டிருக்கு. அவங்க அப்படி பயப்படுறாங்க, இவங்க கெஞ்சிடாங்க பிளீஸ் பிளீஸ் அவங்க வரத்துக்குள்ள காப்பாத்து காப்பாத்துன்ற மாதிரி கெஞ்சிடானுங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஹேண்ட் காஃப் கரெக்டாக ட்ரை பண்றாங்க, பார்த்தா சாவி இல்லை. ஒருவேளை அம்மா அப்படி பண்ணி வச்சிருப்பாங்களோ சொல்லிட்டு அம்மாவை எடுப்பலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அம்மா தயவு செய்து வாமா இங்க என்னதம்மா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்படி கூட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா இந்த வெரா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா யாரும் அடிக்கிற மாதிரி இப்ப பேயெல்லாம் அடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அவங்களே வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கையை காட்டுறாங்க பாருங்க, இவங்க எதுவும் பண்ணல ஆனா கை அப்படியே வந்து முறுக்கி எலும்பு கிளம்புலாம் உடையுது. நம்ம ஹீரோயின் கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே மயக்க அடிச்சு அவங்க கீழே விழும்போது அந்த அம்மா போறாங்க. அவங்க போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னே இல்லம்மா ஒன்னே இல்லம்மா, உன் அக்கா கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்த்தன்றது எனக்கு தெரியுமா, அவளுக்கு தாமா தெரியாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுக்காக வெளில வராங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினுக்கு நேரம் வெளில இருந்து என்ன சொன்னீங்க, என்ன எதுக்கு நீங்க பிளேம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஒழுங்கா அவ பக்கத்துல இரு நான் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. சரி தங்கச்சியாச்சு போய் பார்க்கலான்னு பார்த்தா மறுபடியும் பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டு லாக் ஆயிடுச்சு. இவங்க பேஸ்மெண்ட் கிட்ட போய் சொல்றாங்க, இங்க பாருமா நான் இருக்கேன், அக்கா இருக்கேன், நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது இட்ஸ் யுவர் டர்ன், இது உனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் இவங்களுக்கு கேக்குது. திரும்பி பார்த்தா காரிடோர்ல அந்த குண்டம் பேய் மாதிரி நடந்துட்டு இருக்கான். இவங்க பயந்து போய் அப்படியே ஒரு ஓரமா உட்காந்துக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சின்ன ஃபிளாஷ் தான், கண் முடிச்சு பாக்குறாங்க, பெட்ல இருக்காங்க. எழுந்து வந்து பார்த்தா இவங்க முகம்லாம் அடிபட்டுருக்கு, அவங்க தங்கச்சிக்கு கண்ணெல்லாம் பழுத்து வீங்கின மாதிரி இவங்களுக்கும் வீங்கிருக்கு. இவங்களையும் போட்டு யாரோ அடிச்சிருக்காங்க. அப்படியே கண்ணாடியில பாத்துட்டு நமக்கே ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி படத்தை பார்த்துட்டு இருப்போம். இவங்க நேராக கீழே தான் போறாங்க. அவங்க தங்கச்சியை போய் பாக்குறாங்க, அவங்க தங்கச்சி மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்குது. என்ன பண்ண என்ன, நீ என்ன பண்ணி வச்சிருக்க சைக்கோ பாத் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. சீனை கவனிங்க, அவங்க பயந்து போய் என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு என்ன அடிச்சு உடச்சிட்டானுங்க, இப்போ அவனுக்கு செலக்ட் பண்ணிக்கிறது உன்னதான், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவங்க மூஞ்செல்லாம் வந்து வீங்கி போயிருக்கா. இவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, என்ன ஏதோ பண்ணிட்டலன்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கும்போது பலார்னு ஒன்று வைக்கிறாங்க அவங்க. நம்ம ஹீரோயின் கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கும் போது ஒத்துக்கோ ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏன் இப்படி இருக்க, முதல்ல எழுந்துரு எழுந்துருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க அவங்க. இப்போ இந்த சீன் அப்படியே ஃப்ளாஷ் அவுட் பண்ணி ஃப்ளாஷ் அவுட் பண்ணி காட்டுவாங்க பாருங்க. எப்பவுமே படத்தோட எண்ட்ல தானே நம்ம ட்விஸ்ட்டை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பெத்து வந்து அடி வாங்கிக்கிட்டு அப்படியே அங்கேயும் அங்கேயும் பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃப்ளாஷஸ் வருது. எனக்காச்சும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நடந்திருக்கா, அக்செப்டே பண்ணிக்க முடியாது, அதுலேருந்து வெளியில் வரணும்னு நம்ம ஆசைப்படும் போது தூக்கத்தில் ஒரு கனவு வரும் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிட்ட மாதிரி. ஆனால் எழுஞ்சு பார்த்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்காது, அதே பிரச்சனையில் தான் நம்ம இருப்போம். அதுதான் பாவம் இந்த பெத்துக்கு நடந்திருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா, இந்த ரெண்டு சைக்கோ பாத்துங்க வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க அம்மாவை கொண்டுட்டு இருப்பானுங்க. இன்னுமே இந்த ரெண்டு பிள்ளைங்களை வச்சு அவனுங்க டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதில் பெத் வந்து கிட்டத்தட்ட பைத்தியமாகவே மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கனவுல வந்து அவங்க நல்லா வளர்ந்து செட்டில் ஆன மாதிரியும், அதில் வந்து வெராக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு ஒரு கனவு தான் வந்திருக்கும். ஆனால் உண்மையிலே வந்து இங்கே வெறாவை சைக்கோ பண்ணது, அவங்க கத்துன சவுண்டு, அவங்க அடி வாங்கினது, இதெல்லாமே வந்து இவங்களுக்கு உள்ள கனவாக தெரிய வந்திருக்குது. ஸோ இப்போ தான் அவங்க முழிக்கிறாங்க, தயவு செய்து ஏந்திருன்னு சொல்லிட்டு வெரா வந்து கெஞ்சுறாங்க, அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்காக நீ மட்டும்தான் இருக்க, தயவு செய்து ஏந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இப்போ அவங்களுக்கு அந்த பைத்தியமே தெரியுது. இவனுங்க இந்த ரெண்டு குழந்தைங்களையும் கடத்தி வச்சுக்கிட்டு இன்னுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் ஆகுது, ரெண்டு மூணு வாரங்களாக கொடூரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்போ இதுதான் பெத், நம்ம ரியல் பெத் பாருங்க, மூஞ்செல்லாம் எப்படி அடி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அவங்க கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக ஒரு ரூமுக்கு மாதிரி இருக்குது, அங்கே போயிட்டு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. வேற இப்படி ஒரு கவலையிலையும் துன்பத்திலையும் அவங்க அக்காவை நல்லா பார்த்துருக்காங்க. ஒரே சாக்லேட் இருக்குது, அதை கொடுத்துட்டே இருக்காங்க. இதை சாப்பிட முடியாத பெத்து வந்து கதறி கதறி அழுகுறாங்க, இன்னுமே வந்து நம்ம இங்கே தான் இருக்குமா, அப்போ நம்ம கண்டதெல்லாம் கனவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
அந்த வழியில் அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே சீன் காட்டுறாங்க, இவங்க தலைக்குள்ள நம்ம பெத்து எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இவங்க அழுதுகிட்டே இருக்கும்போது நம்ம வேற தான் வந்து சமாதானப்படுத்துறாங்க, சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அப்படி தூங்க வைக்கும் போது நம்ம பெத் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே பார்க்குறாங்க, அங்கே ஒரு போஸ்டர் இருக்கு, அதில் அந்த இன்டர்வியூ பண்ண லேடி இருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் இவங்க கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க அவங்க கனவுல. ஸோ அந்த இன்டர்வியூ லேடி இருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு நாயோட போஸ்டர் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே இவங்க கனவு, அதாவது இலூஷன் மட்டும்தான். இப்போ அவன் ரெண்டு குழந்தைங்களும் அப்படியே டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க, அடிலாம் வாங்கிட்டு வழியில் படுத்துட்டு இருக்கும் போது இப்போ திடீர்னு வெளியில் ஒரு சைரன் சவுண்ட் கேட்குது. அந்த ஐஸ்கிரீம் வண்டி வந்துடுச்சு. உடனே வேற பயப்பட ஆரம்பிக்கிறா, அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கையும் ஓடல காலம் ஓடல. அவள் இப்போ சொல்கிறா, என்ன அவனுங்க உடச்சிட்டானுங்க, அடுத்து உனக்காக தான் வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு ஒழிக்கிறா. ஒழிக்கும் போது என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து இன்கேஸ் அவனுங்க உன்னை கண்டுபிடிச்சி மேலே உன்னை கூப்பிட்டு போனானா, அவனுங்க பண்ணுறதெல்லாம் பொறுத்துக்கோ, தயவுசெய்து அசைஞ்சிடாத, எந்த ஒரு சத்தமும் போட்டுறாத, அவனுங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு விட்டுருவானுங்க, தயவுசெய்து அசைஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஓடி போய் எங்கேயோ ஒழிஞ்சுக்கிறான். இவன் உள்ள அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அவனுங்க பெத்தை தான் செலக்ட் பண்ணுறாங்க. நான் சொன்னல அந்த குண்டை இல்லை இன்னொருத்தன், ஆம்பளையா பொம்பளையானே தெரிலன்னு சொல்லிட்டு, இவன் ஆக்சுவலி ஆம்பளை தான். இந்த மாதிரி சைக்கோ பாத் மாதிரி இவன் வந்து முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை மாதிரி பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போகிறான். நம்ம பெத்து பயந்தவங்க கதறி கதறி அழும் போது வைக்கிறான் ஒன்று கன்னத்திலே, அவ்வளோதான். அப்படியே அவங்க கண் முழிச்சு பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு பார்பி டால் மாதிரி அவன் மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்கான். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஆக்சசரிஸாக இருக்கட்டும், மேக்கப் இதெல்லாமே போட்டு விட்டுட்டு இருக்கான். பாவம் மூஞ்செல்லாம் அடித்து அடித்து தழும்பாக இருக்கு, அந்த தழும்புலலாம் மேக்கப் போட்டு அப்படியே பவ்யமாக கொண்டு போகிறான். எங்கே கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து டெரஸில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டு பல பொம்மைங்களுக்கு நடுவில் உட்கார வைக்கிறான். இவங்க இந்த பொண்ணு ஒரு மனுஷியாகவே அவன் பார்க்கல, ஒரு பொம்மையாக தான் பார்க்குறான் போல இருக்கு. ஸோ பொம்மையை எப்படி உட்கார வைப்போம் நம்ம ஷோ கேஸில், அந்த மாதிரி உட்கார வைக்கிறான். அப்படியே உட்கார வச்சுட்டு அந்த ரூமை லாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறான். உள்ள நம்ம பெத்துக்கு வந்து அப்படியே ஒரு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக பயம் வருது, ஏதோ ஒரு பெரிய உருவம் கதவு நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்போ அவங்க தங்கச்சி சொன்னது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, தயவு செஞ்சு அசைஞ்சிடாத, சத்தம் போட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே கண் கலங்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும்போது உள்ள வரான் அந்த குண்டை மலமாடு. ஆனா அவன் சவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த புத்தி பேதரிச்சு போயிட்டு இந்த புத்தி சுவாதீனம் எல்லாமா இருப்பாங்க தெரியுமா, சின்ன குழந்தைங்க மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு அப்படிதான் இருக்கான். நேரம் வரா நம்ம பெத்துக்கிட்ட, நம்ம பெத்து பயந்து போய் உக்காந்துட்டே இருக்கும்போது அந்த பொம்மைங்க இருக்கிற கேங்லேருந்து ஒரு பொம்மையை மட்டும் கொண்டு போயிட்டு உக்காடுறான். அப்படியே மடியில் வச்சு அதுக்கும் ஸ்கர்ட்டை அப்படியே தூக்கி பார்த்துட்டு அப்படியே ஏதோ பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அந்த பொம்மை வந்து பேசுகிற பொம்மை. ஸோ அதோட வாய்ஸ் வெளியில் வந்தோன்னு என்ன வரோன்னா, இவன் வந்து சைக்கோதனமாக மாறிடான், போட்டு அந்த பொம்மையை பங்கு பங்குன்னு போட்டு அடிக்கிறான், கீழே போட்டு உடைக்கிறான். அது பேசினே இருக்கவோ இப்போ என்ன பண்ணிட்டானா, இந்த லைட்டர் மாதிரி ஒன்று எடுக்கிறான், நல்லா நெருப்பு புஷ்ஷுன்னு வரோம் தெரியுமா, வெல்டிங் பண்ணுற மாதிரி. ஸோ அதை எடுத்து அந்த பொம்மையோட கையை அப்படியே பொசுக்கிறான் பாருங்க. இதை பார்த்த நம்ம பொண்ணு மரண பீதியில் உட்காந்துட்டு கண்ணெல்லாம் கலங்கின்னு சத்தமே பணமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அப்படியே சட்டுன்னு திரும்பி பம்பானா, அப்படியே திரும்பிக்கிறாங்க, பொம்மை மாதிரியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நேராக போகிறாங்க கிட்ட, பக்கத்தில் இருக்க பொம்மைங்கெல்லாம் தடவிட்டு கடைசியில் நம்ம பெத்தை செலக்ட் பண்ணி அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வரான் பாருங்க. கத்துறாங்க நம்ம பெத்து, அவங்க கேட்ட ஒன்று பொத்துன்னு கீழே போட்டு அடிக்கிறான். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு ஒரு காலை பிடிச்சி அப்படியே தூக்கி பார்ப்பான் பாருங்க, ஒரு பொம்மை மாதிரியே தான் இருப்பாங்க அவங்க. பாவம் பயத்தில் யூரினே போயிடுறாங்க, பாவம் எப்படி அழுகுறாங்க பாருங்க. ஸோ அப்படியே இப்போ மடி மேலே போட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த பொம்மைக்கு என்ன பண்ணானோ அதையே பண்ணுறான். அப்படியே அந்த ஸ்கர்ட்டை தூக்கணும்னு இவங்க வந்து பிடிக்காம வந்து ஒரு மாதிரி கத்துறாங்க பாருங்க. அப்படியே வாயை பிடிச்சி அமுகிறான். இப்போ அழுதுகிட்டே இருக்காங்க, இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்போ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டர் எடுத்து அப்படியே கை கிட்ட அப்படியே சுடலான்னு வரும்போது அப்போ அங்கே இருக்க ஒரு பொம்மை, பாவம் கடவுளாக அந்த பொம்மையை விழ வச்சிருப்பாரு போல இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்த ஆரம்பிச்சோன்னு இவனுக்கு செம கடுப்பாயிடுது. அதை பார்க்குறா அந்த பொம்மை ஸ்டாப் பண்ண உடனே மறுபடியும் அதை சுடலான்னு போகும்போது இவங்க கையில் வந்து ஒரு ஹேர்பின் எடுத்து வச்சிருப்பாங்க அந்த பொம்மையோட தலையிலேருந்து, அதை வைக்கிறாங்க அவன் முதுகுலையே. அப்படி முதுகுலையே ஷார்ப்பாக இறங்கின உடனே வலி தாங்க முடியாமல் இவன் குதிக்க அப்படியே என்ன பண்ணுறான்னா, அந்த பொம்மைங்க மேலே போய் விழுந்துடுறான். அந்த பொம்மைங்கெல்லாம் கத்த ஆரம்பிக்குது ஒரே டைமில், எல்லாமே கத்த ஆரம்பித்தோனோ இவன் சைக்கோ, அந்த சவுண்ட் கேட்க முடியல, அப்படியே கத்திட்டு இருக்கான். எல்லா பொம்மையும் உடச்சி போட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே விழுந்து கிடக்கிறாங்க, அசையவே இல்லை. ஒரு பொம்மையை எடுத்து அதை வந்து தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கான். இப்போ அப்படியே பொறுமையாக நகர்றாங்க இவங்ககிட்டருந்து தப்பிக்கணும்னு. அவன் வந்து கண்டுக்கவே இல்லை அந்த பொம்மையே வந்து தட்டிட்டு இருக்கான் பாருங்க. இப்போ நேராக வெளியில் வராங்க, இங்கேருந்து தப்பிக்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா டோர் லாக் இருக்கு, ஏன்னா எல்லா சாவியும் அந்த மொட்டையன் கிட்ட தான் இருக்கு. அதே சமயம் வெளிப்பக்கத்துல இருந்து அந்த பொம்பளை லேடி ஆம்பளை லேடி வந்துட்டான். அவன் வந்து சம தட்டு தட்டிட்டு இருக்கான் கதுவை உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்றதுனே தெரியாம திரும்புறாங்க பாருங்க. அந்த மாமிச மலை அப்படியே வந்து தலையை பிடிச்சி பாவம் தர தரன்னு நினைத்துட்டு போறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இவங்களும் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி பாக்குறாங்க, உடம்புல கொஞ்சம் கூட சத்து இல்ல. ஒரு இடத்துல தூக்கி போட்டு இவங்களையும் ரேப் பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் போது அப்பதான் அவங்க அம்மா கிஃப்டா கொடுத்த டைப் ரைட்டர், நல்ல இரும்பு டைப் ரைட்டர் இருக்கும் தெரியுமா, எடுக்கிறாங்க கையில, எடுத்து மண்டையிலேயே போடுறாங்க. அவன் மண்டையிலேயே போட்டு
சாப்பிட்டுட்டு அவனை சம்மடி அடிச்சுட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து கீ எடுத்துக்கிட்டு டோர் ஓபன் பண்ணிடலான்னு வந்துறாங்க. ஆனா திடீர்னு ஒரு டவுட், அவன் வெளியில இருந்து வந்தானா நம்மளை புடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நிக்கிறாங்க. பார்த்தா ஒரு பெரிய சுத்தி எடுத்து அவன் அந்த பக்கம் டோரை உடச்சிட்டு இருக்கான். ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியாம இப்படியும் அப்படியுமா ஓடி அந்த டைப்ரைட்டர் எடுத்து விண்டோ மேல அடிக்கிறாங்க. விண்டோ கண்ணாடி உடையிற சவுண்ட் கேக்குது. இந்த ஆம்பளை லேடி வந்துட்டான் உள்ள நேரம் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா குண்டை அங்க வந்து கதறிட்டு இருக்கான். இங்க நம்ம பெத்த காணோம். அவன் என்ன பண்றானா, ஜன்னல் வழியா பாக்கிறான், டைப்ரைட்டர் கீழே விழுந்து கிடக்குது. சே தப்பிச்சிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெத்த தேடி போக, இப்பதான் நம்ம பெத்த காட்டுறாங்க. இங்க இன்னொரு ட்விஸ்ட், நம்ம பெத் வெளியில எகிரி குதிக்கவே இல்லை. அதுக்கு பதிலாக அவங்க ரூம்லயே அந்த ஹிடன் மிரர் இருக்கும் தெரியுமா, அந்த மிரருக்குள்ளதான் இருக்காங்க. அப்படியே பொறுமையா திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த குண்டை அங்க உட்காந்துக்கிட்டான். ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு அவன் முதுகுல குத்தப்பட்ட அந்த கிளிப்பை வெளியில தூக்கி போட்டுட்டு அப்படியே மறுபடியும் அந்த பொம்மைங்களை அடிச்சுட்டே இருக்கும் போது இந்த மிரருக்குள்ளதான் அந்த ஒரு இன்னொரு பொம்மை இருக்குல்ல, கத்துற பொம்மை. இப்ப திடீர்னு அந்த பொம்மை கத்த ஆரம்பிக்குதா, இவங்க பாவம் உள்ள மாட்டிக்கிட்ட பெத்த என்ன பண்றாங்கன்னா அந்த பொம்மையோட வாயை மூடிக்கிறாங்க. ஆனா அது எப்படி கத்திட்டு இருக்கு பாருங்களேன். ஆனால் ஒருவேளை எப்படியோ அதை வாயை பற்றி சைலண்ட் ஆக்கிட்டு நம்ம பெத்த அங்கேருந்து தப்பிச்சிடறாங்க. ஸோ வெளியில் வந்துடுறாங்க. அவங்க வெளியில் போல முதல்ல கீழே தங்கச்சி இருக்காள், அவளை காப்பாற்றணும் இல்லையா. பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த சாவியை யூஸ் பண்ணி பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டு கூப்பிட்றாங்க வரான்னு சொல்லிட்டு. வேற வராங்க. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல, என்னடி ஆச்சுன்னு போது முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே இப்படி அப்படிமா ஓடிட்டுருக்காங்க. சைலண்ட்டாக சைகைகள் மட்டுமே காமிச்சிக்கிட்டு தப்பிக்க பார்க்குறாங்க. அங்கங்கே அந்த ஆம்பளை லேடி வந்து நிற்கிறான். ஆனால் இந்த சீனே வந்து ரொம்ப பதட்டமாக இருக்கும். ஆனால் எப்படியோ தப்பிச்சு பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடிறாங்க. நம்ம அக்காவும் தங்கச்சியும் ஓடுறாங்க ஓடுறாங்க. ராத்திரி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. ஒரே மரண பயம், ஏன்னா செத்தே செத்து போயிடலாம் இப்படி ஓடி கூட. ஆனா அவங்க கிட்ட மாட்டினா அந்த டார்ச்சை தாங்க முடியாம ஓடிட்டே இருக்காங்க. அப்படியே விடிய ஆரம்பிக்குது. அப்படியே குத்துயிரும் கொலையிருமா அப்படியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. எப்படி இருக்காங்க பாருங்க. அப்படி ஓடும்போது அந்த பக்கமா ஒரு போலீஸ் வேன் போறத பாக்குறாங்க. காட்டு கத்து கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த போலீஸ் வேன் தாண்டியே போயிடுது. இப்ப அப்படியே கீழே விழுந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வண்டி மறுபடியும் ரிவேர்ஸில் வருது. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஒரு லேடி போலீஸும் இன்னொருத்தரும் வராங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. யாரா இந்த பொண்ணுங்க, ஒரு கேஸ் வரல, இப்படி ஒரு கொடூரமான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் லேடி போலீஸ் மட்டும் டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க, இந்த பொண்ணுங்களை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட சொல்ல அவர் போறார் வாக்கி டோக்கியில் விசாரிச்சுட்டு இருக்க. இந்த லேடி போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு யார்மா நீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஆனால் பயத்திலே வந்து பேச முடியல, அப்படியே உளர ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வாக்கி டோக்கியில் கேட்கிறாரு, யாராச்சும் ரெண்டு பொண்ணுங்க காணாம போனதா ஏதாவது கேஸ் வந்திருக்காப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது கேஸ் எதுவும் வரல. ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட் லேடி வந்து இந்த ரெண்டு பொண்ணுங்களை பார்த்ததா பேசிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது சரி ஓகே முதல்ல வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க நாங்கள் வந்துட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி வராரு. டமால்னு புல்லட் இறங்குது. இந்த பக்கம் இவங்க உட்காந்துட்டு இருக்க லேடி போலீஸ் கன் எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள வந்துட்டான் அந்த லேடி மண்டையன் வந்து இந்த போலீஸையும் சுட்டு தள்ளிட்டு மறுபடியும் பாவங்க தர தரணும் இழுத்துன்னு போயிட்டு அந்த ஐஸ்கிரீம் வண்டியிலேயே போட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு தான் கூட்டுன்னு போயிருக்கிறாங்க. பாவம் பிள்ளைங்க உள்ள கதறிட்டு இருக்குங்க. இதுல வெறாதான் இன்னுமே பயந்து போயிட்டு வந்து கதுவெல்லாம் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம பெத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு அசைவுமே இல்லை, மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கே போயிட்டாங்க போல இருக்கு. இங்க வந்து நம்ம வெறா வந்து கதறி கதறி அழுதுகிட்டு பிளீஸ் கம் பேக்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன விட்டுறாத, நீ இருக்கிறதுனாலதான் நான் தைரியமா இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா இவங்க அழுதுட்டே இருக்கும் போது அந்த வண்டியும் நிக்குது. தர தரன்னு வெறாவை பிடிச்சி அவன் இழுத்துட்டு போகும்போது நம்ம பெத் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட் சீன்ல என்ன பண்ணாங்க, நம்ம வெறாவை காப்பாத்தணும்னு கூட நினைக்கல. இவங்க அப்படியே பயந்து போய் ஒரு ஓரமா உட்காந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா மறுபடியும் நம்ம வளர்ந்து போன பெத்தை தான் காட்டுறாங்க. அவங்க புக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில். என்னடா இது, எதிரா கனவு எதிரா ஃபிளாஷ்பேக்ன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க இலூஷனுக்கே வந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வாழ்க்கையில நான் வாழ்ந்துருக்கணும், ஆனால் இப்படி ஒரு நரகத்தில் நான் இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கத்தில் ஒரு கனவு மாதிரி தான் இந்த அவங்க வாழ்க்கை வாழ்றத வந்து நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பக்கத்துலேயே அந்த வெறா வந்து அந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட் எல்லாம் இவங்க காதுக்குள்ள வந்து ஏதோ இந்த கதையில் அவங்க வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க, இன்னும் வந்து பழசியாக நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இலூஷன் மாதிரி உங்களுக்கு வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க. இப்படி ஒரு புக் இந்த வரலாற்றுல இதுக்கப்புறம் எவனும் எழுத மாட்டான், அப்படி ஒரு இன்சிடென்ட் நீ எழுதியிருக்கேன்ற மாதிரிலாம் பாராட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பார்ட்டியில் வேறாவா பார்க்குறாங்க. வேற இப்படி அப்படியுமா ஓடி போறா, இவங்களும் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஐயோ இவையா இங்கே ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு கண்ணாடி அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு கத்துற மாதிரி இருக்கு. என்னை காப்பாற்றி என்னை விட்டு போயிடாத என்னை விட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு அழற மாதிரி இருக்குது. இவங்களுக்குள்ள இருக்க அந்த குற்ற உணர்ச்சியில் இவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுலேயே இவங்க விட்டுட்டாங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியில் அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது, நீ வேண்டாமா நீலாம் போகாத உன்னாலாம் முடியாது அவ கத்திட்டு போறா, இந்த வேர்ல்டு எப்படி ஒரு ஹாரிஃபையங்கான ஒரு வேர்ல்டு தான், எனி டைம் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா, நீ எதுக்கு குற்ற உணர்ச்சியில் இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவுடைய ஆவி வந்து பேசுகிற மாதிரியே அவங்களுக்கு இருக்குது. இவங்க அழுதுகிட்டே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இவங்க பயத்தினால தான் அப்படி நின்று இருக்காங்க. ஆனால் இங்கே என்னதம்மா சொல்கிறாங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும் ஆனால் அவன் என்னோட தங்கச்சி நான் விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மியூசிக் ரைஸ் அப் ஆகும் பாருங்க. ஸோ இந்த கனவுல அவங்க ஓடுறாங்க தன்னுடைய தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு. ஸோ அப்படியே இங்கே கனவு முடிஞ்சு இங்கே ரியாலிட்டிக்கு வந்தால்
இந்த குண்டங்கையில் வந்து நம்ம பெத்து நல்லா மாட்டிகிட்டு இருக்காங்க. அவன் போட்டு உலுக்கி எடுத்துகிட்டு இருக்கான். அந்த பக்கமாக அந்த ரூமில் தங்கச்சியை மாட்டிக்கிட்டு அவங்க கதற சவுண்டு கேட்டுட்ருக்கு. இப்போ பெத்து என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் குண்டம் போட்டு சம்ம அடி அடிச்சுட்டு இருக்கும் போது அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெய்வம் உதவன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த கண்ணாடிக்கு பின்னாடி அந்த பொம்மை இருக்கும் தெரியுமா, அது கத்த ஆரம்பிக்குது. அந்த டைமிங்க்கு கத்தம் போல இருக்குது. அதை கத்துறதை பார்த்தோன்னா இந்த குண்டனுக்கு கோவம் வந்துட்டு நேராக போயிட்டு அந்த பொம்மையை போட்டு சம்ம அடி அடிச்சுட்டே இருக்க, இவங்க அப்படியே நடக்கவே முடியல, அப்படியே வராங்க தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு. வந்து பார்த்தா சம்மடி போட்டு அடிச்சுட்டு இருக்கான், இவங்களுக்கு வருதே ஒரு கோவம், அப்படியே மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. அவனை போட்டு அடிச்சு இந்த சீன்லாம் அவங்களுக்கு காட்ட போதில்லை, அப்படியே கடிச்சு முதுகில் இருக்க சதையே பிச்சு எடுத்துருவாங்க. அவன் கையை போட்டு கடிச்சு ஒரு மாதிரி மிருகம் மாதிரி ஆயிடுறாங்க. மிருகம் மாதிரி ஆகிட்டு அவனை வேட்டையாடிட்டு இருக்கும் போது இந்த குண்டை அடிக்கலான்னு வரான் பாருங்க. இப்போ அவன் உடம்புல ஒரு 4-5 புல்லட் இறங்குது. என்னன்னு பார்த்தா அவன் புத்துன்னு கீழே விளையாடுறான். ஸோ போலீஸ் ஆல்ரெடி இறந்து போயிருக்காங்க, இந்த மாதிரி விஷயம் கேட்டு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு இல்லையா. ஸோ இங்கே கரெக்டாக வந்துட்டாங்க, அந்த குண்டனை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இந்த ஒல்லியாக இருக்கான் தெரியுமா இந்த லேடி மனுஷன், அவன் அப்படியே எழுந்துக்க சொல்கிறாங்க. இப்போ தான் அவன் முகத்தையே நமக்கு தெளிவாக காட்டுறாங்க. அசஞ்சா சுற்றுவேன் சொன்னா கேளு அப்படின்னு போலீஸ் மிரட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம பெத்தை அடிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அவ்வளோதான், சர மாதிரியாக புல்லட் இறங்குது அவன் மேலேயும், அவன் புத்துன்னு கீழே விளையாடுறான். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காப்பாற்றப்படுறாங்க ரெண்டு குழந்தைங்களும். அப்படியே வெளியில் கூப்பிட்டு வராங்க ஸ்ட்ரெச்சரை வச்சுக்கிட்டு. அந்த வீட்டை விட்டு அப்படியே வெளியில் வரும்போது அந்த வெளிச்சத்தை பார்க்குறாங்க, அப்படியே வந்து சுதந்திர காற்று. இப்போ ஸ்ட்ரெச்சரில் ஏற்றும் போது வீட்டில் ஜன்னலில் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று கை காட்டுற மாதிரி காட்டுறாங்க. கீழே அந்த டைப்ரைட்டரை அவங்க பார்த்துட்டு வண்டியில் ஏறுறதுக்கு முன்னாடி நம்ம வெறாவை பார்த்து சொல்கிறாங்க, ஐ லவ் யூ, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வண்டியில் ஏற்றுக்கும் போது டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா அவனை போட்டு புரட்டி எடுத்திருக்கியா நீ, வேறு லெவல் தைரியசாலிமா நீ, நீ வந்து பேசாமல் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து ஷைன் ஆகிடேன், உனக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே இருக்குமா, சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்காரு, அந்த பொண்ணு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ பெத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு ரைட்டர் ஆகணும், ஒரு பயங்கரமான ஸ்டோரி எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜூம் பண்ணுறாங்க, அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெத் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க நினச்ச மாதிரியே ஒரு நல்ல ஸ்டோரியே இந்த இன்சிடென்ட்டே எழுதி ஒரு பெரிய ரைட்டராக கூட ஆயிருக்கலாம், இல்லை வாழ்க்கை எப்படி வேணாலும் லீட் பண்ணியிருக்கலாம், ஆனால் எப்படியும் அந்த நரகத்துலேருந்து தப்பிச்சிட்டாங்க. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிகாஸ் உங்களோட டேஸ்ட் என்னன்றது எனக்கு தெரியணும், அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி படங்கள் என்னால் போட முடியும். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சது தான், இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ திஸ் இஸ் யுவர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.